ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி வந்துங்க வாழைத்தண்டு பொரியல் பார்க்கலாம். வாங்க, இங்கே பாருங்கள், நான் தவா வச்சுருக்கேன். இதில் கோகோனட் ஆயில் தான் போட்டுக்கிறேன். இந்த வாழைத்தண்டுக்கு கோகோனட் ஆயிலில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா மெல்ட் ஆகி ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சி. இப்போ நான் அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பில ஒரு வரம் மிளகாய், இதுக்கு வந்து ரெட் சில்லியே போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரெட் சில்லி போட்டு தான் நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வாழைத்தண்டு பொரியலும் எல்லாத்துக்கும் தெரியும், தப்பாக வச்சுக்காது. தெரியாதவங்களுக்கு தான் நான் இந்த இதை சொல்கிறேன் நான். இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து நான் ஒரு பெரிய ஆனியன் அரிசி போட்டிருக்கேன். இதெல்லாம் இது எல்லாத்துக்குமே தெரியுங்க, வாழைத்தண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு மாதிரி தண்ணி வாட்டர் வெஜிடபிள் தானே இது, உங்களுக்கு பனானாவோட ஸ்டெம் தானே. அதனால் கொஞ்சம் நம்ம அந்த ரெட் சில்லி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காரமாகவும் தெரியும், லைஸாக காரம் தெரியும். உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது நல்லா சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆனியன் வந்து கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு நிறையா போட்டுக்கலாம். வாழைத்தண்டு பச்சடி பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், சாம்பார் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். வாழைத்தண்டுலையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப நல்லது, ஹெல்த்தி வேறு. நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, நல்லது. ஏன்னா சம்மர் டைம்லாம் அவங்களுக்குலாம் டீஹைட் ஆகிடும் உடம்பு. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கலாம். ஆனியன் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. நான் வாழைத்தண்டை வந்து மோரில் தயிரில் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், அது நல்லா பிஞ்சு தண்டாக இருந்துச்சுன்னா நாரே இருக்காதுங்க, அது ஒரு நூல் மாதிரி இருக்கும், இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா கையை வச்சு நீங்கள் இப்படி ரொட்டேட் இப்படி சுற்றுனீங்கன்னா அதுக்கு போட்டு வந்துடும் அது. இல்லைன்னா ஒரு ஸ்டிக்கு வச்சு டூத் பீக் வச்சு கூட இப்படி பண்ணினீங்கன்னா அந்த நாரெல்லாம் அதில் வந்துடும் உங்களுக்கு இதாகி. இங்கே பாருங்கள், எனக்கு வந்து நாரே இல்லை, அந்த இது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. இது நான் மோரில் கலந்து போட்டால் பிளாக் ஆகாது, இல்லைன்னா பிளாக் ஆகிடும் கலர். இப்போ இதை வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட கடைச்சி தான் சாப்பிட்லாம், இல்லை வீக்லி ஒன்ஸ் கடைச்சா சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லது இருக்கும். இது சீக்கிரம் குக் ஆகிடும் வேறு உங்களுக்கு. இந்த பொரியல் வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். காரக்குழம்பு, புளிக்குழம்பு, தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சா போதும். இங்கே பாருங்கள், இதில் தேவையான அளவு சால்ட்டு. சால்ட்டு வந்து ரொம்ப போடாதீங்க, ஏன்னா வாழைத்தண்டில் ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட்டு தன்மை அதிகமாக தான் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் மட்டும் இப்போ போட்டுக்கோங்க, ஹாஃப் சால்ட்டு போடுங்க. அப்புறம் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் இப்போ சால்ட்டு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா. இப்போ தண்ணி தெளித்தா போதும், ஏன்னா இது வாட்டர் காய் தான், அதனால் ஆட்டோமேட்டிக் இந்த ஸ்டீமாகவே இதாகிடும். லைட்டாக தெளித்தாலே போதும், தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, ஆட்டோமேட்டிக் அந்த ஸ்டீம் பாயில் ஆகிடும். அது இங்கே பாருங்கள், நல்லா பாயில் ஆயிடுச்சு. உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், நல்லா பாயில் ஆயிடுச்சு. இது பாருங்கள், சீக்கிரம் குக் ஆகிடும். இது இது சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம், குயிக்காக குக் ஆகிடும். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து தேங்காய், உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தேங்காய் அதிகமாக தான் செய்வேன் இதுலலாம். இந்த மாதிரி தேங்காய் ராவா அப்படி போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் நல்லா கடைச்சிச்சின்னா, வாழைத்தண்டு உங்களுக்கு அதிகமாக உங்கள் ஏரியாவில் கடைச்சிச்சின்னா நீங்கள் டெய்லி கூட சாப்பிட்லாம் இதை. ஏன்னா இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, நல்ல வெயிட் லாஸ் ஆகும். இது டெய்லி சாப்பிட்டீங்கனாலே ரைஸ் கம்மி பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம், எடுத்த வெயிட் லாஸ் நல்லா ஆகும் உங்களுக்கு. ரொம்ப டயட்டு இது, நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று வெயிட் லாஸும் நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, டெய்லியே கொடுக்கலாம் கடைச்சிச்சின்னா. இதில் கொஞ்சம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். அப்போ வந்து கோகோனட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஸ்கூலுக்கு சாப்பிட்றதுனால எனக்கு கெட்டு போயிடும் சில நேரம், அதனால் கோகோனட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது, பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வியூஸ் அடுப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.